விவசாய பணிகளுக்கு இயந்திரங்கள் என்பது இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது. விவசாயத்திற்கு இயந்திரங்களால் ஏற்படும் பயன்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உழவனின் நண்பன் காளைகள் என்பது மாறி தற்போது உழவனின் நண்பன் இயந்திரங்கள் என்று சொல்லும் அளவுக்கு விவசாயத்துறையில் இயந்திரங்களின் ஆளுமை அதிகரித்து வருகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் விவசாய பணிகளில் கூலி தொழிலாளர்களே பெரிதும் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் நாளடைவில் இயற்கை சீற்றம், தண்ணீர் பிரச்சினை, செலவினம் போன்ற காரணங்களால் விவசாயம் பாதிக்கப்பட்ட போது விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் போனது. பணி பாதுகாப்பு இல்லாத நிலையில் மாற்றுத் தொழிலை நாடி சென்றனர் விவசாய கூலி தொழிலாளர்கள். இதனால் உழவு, விதைப்பு, களையெடுப்பு, அறுவடை என அனைத்து வேலைகளும் தாமதப்பட்டன. அதற்குள் மழை வந்துவிட்டால் விளைந்த பயிர்கள் அறுவடை செய்யப்படாமல் நாசமாகும் நிலையும் இருந்து வந்தது. இதனை கருத்தில் கொண்டு ஆட்களுக்கு பதிலாக இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டன. தற்பொழுது இந்த இயந்திரங்கள் விவசாயத்துறையை முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மாடு பூட்டி ஏறு ஏட்டிய காலம் போய் டிராக்டர் கொண்டு உழுவதும் பவர் ட்ரில்லர் கொண்டு சேற்றில் உழவு ஓட்டும் காலமாக மாறிப்போனது. இயந்திரம் மூலம் நேரடி விதைப்பு, பாய் நாற்றாங்கால் போன்றவை மூலம் விதைப்பு பணிகளை செய்து உரிய காலத்தில் இளம் நாற்றுகளை இயந்திரம் மூலம் நடவு செய்வதால் குறைந்த அளவு நெல்லை கொண்டு அதிக அளவில் மகசூல் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எல்லாவற்றுக்கான இயந்திரங்கள் வெளிநாடுகள் இருக்கிறது. குறிப்பாக சமன் செய்வதற்கு, நிலத்தை சமன்பாடு செய்வதற்கு, அதே போல நடவு செய்வதற்கு, விதைகளை தெளிப்பதற்கு, களையெடுப்பதற்கு, மருந்து தெளிப்பதற்கு, அறுவடை செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் இயந்திரங்கள் ஜப்பான் நாடுகள் போன்ற நாடுகள் இருக்கிறது. அந்த மிஷினரியை இந்த தமிழ்நாட்டில் சிறு குறு விவசாயிகளும் பயன்படுத்துகிற அளவிற்கு மானிய திட்டத்தோடு எல்லா வகையான இயந்திரங்களையும் கொண்டு வர வேண்டும். அறுவடை நேரத்தில் ஆட்கள் பற்றாக்குறையில் ஆட்கள் கிடைக்கும் போது மட்டுமே அறுவடை பணிகளை செய்ய முடியும். 1 ஏக்கர் பயிரில் 20 தொழிலாளர்கள் ஈடுபட்டு 2 நாட்களில் அறுவடை பணிகளை செய்து முடிப்பர். ஆனால் அதற்குள் நெல் மணிகள் நிலத்தில் சிந்தி மகசூல் குறைவு ஏற்படுகிறது என்று கூறும் விவசாயிகள், இயந்திரம் மூலம் 1 ஏக்கர் நெற்பயிரை 1 மணி நேரத்தில் அறுவடை செய்ய முடிகிறது, மேலும் கைகோள்களும் வீணாகாமல் கட்டப்படுகிறது என்று மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இப்படி விவசாய பணிகளுக்கு உழவு ஓட்டுவதிலிருந்து விதை தெளிப்பு, நடவுக்கு, அறுவடைக்கு, வைக்கோல் கட்ட என பல்வேறு பணிகளுக்கும் இயந்திரங்கள் பெரிதும் பயன்பட்டு வருகின்றன. இயந்திரங்கள் மூலம் சாகுபடி செய்து குறுவை சாகுபடியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு இலக்கை மிஞ்சி அதிக அளவில் மகசூல் பெற்றுள்ளனர் விவசாயிகள். அறுவடையில் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் எல்லா தொழிலாளர்கள் தான் அறுவடை பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து அறுவடை ஆரம்பிச்சு இன்னும் ஒரு பக்கத்தில் முடிக்கும் போது 1 மாதம் 1.5 மாதம் கூட ஆகும். அப்போ வந்து நிறைய வயல்லே நெல்லெல்லாம் வந்து கொட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம். இந்த மாதிரி டயத்தில் வந்து இப்போ அறுவடை இயந்திரத்தை உபயோகிக்கும் பொழுது எல்லாமே ஒரு 15 நாள் இல்லை 10 நாள் 15 நாளில் எல்லா அறுவடையும் முடிஞ்சிடும். இனிவரும் காலங்களில் இயந்திரங்கள் இன்றி விவசாயம் இல்லை என்று நிலை உருவாகும் என்பதால் இயந்திரங்களை மானிய விலையிலும் குறைந்த வாடகைக்கு வழங்க வேண்டும் என விவசாய பெருமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலைமுரசு செய்திகளுக்காக திருவாரூரில் இருந்து செய்தியாளர் கருணாநிதி.